தமிழகத்துல இருக்க கூட எந்த இப்ப சீமானே வந்து அவங்க வந்து பாலியல் ரீதியா வந்து அவங்களுடைய கற்பு வந்து சூறையாடி இருக்காரு. அதனால இது போல நபர்களை வந்து பாதுகாப்பு இருக்காதுன்றதுக்காக அவங்க என்ன நாடி வந்தாங்க. நான் இப்ப அவங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கேன். பாதுகாப்பு கொடுக்கற என்னையே நீங்க இழிவா பேசுறீங்க. நான் என்ன சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்க அவதூறு பரப்புறீங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அப்ப நான் யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது தானே. நான் யாரும் தெரியல சீமானுக்கு. என்னோட போராட்ட வடிவம் என்ன, என் போராட்ட களம் என்ன சீமானுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தமிழகத்தின் வண்ணப்படுத்த விடுதலை போராட்டம் என் சோரத்துல என்னோட தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசுறது முதல்ல சீமான் தான். இப்ப கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு புரட்சி நிகழ்த்த போறேன்னு தெரிஞ்சுதான் வீடு வர வச்சு நீ பேசுறேன். இன்னைக்கு என்ன என் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாமல் வந்து நீங்க பரப்புறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திமுறு இருக்கும் அதுதான் பாக்க போறீங்க. பாருங்க, நீங்க இன்னைக்கு என்ன சீண்டிட்டீங்கல்ல, பேசுறீங்கல்ல, நீங்க யூடியூப் சேனல் என்ன பேசுறீங்கல்ல, அப்ப இனிமே நான் யாரும் காமிக்கிறேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? அதுதான் நான் காமிக்கிறேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முகத்தை சீமான் நான் தமிழ் கட்சியில தமிழ்நாட்டில் யாருமே பாத்துக்க முடியாது. ஏன் கேளுங்க, நான் தலைவநாயகத்துக்குரிய பிரபாகரனார். நான் எனக்கு என் ஐயாவை கூட தமிழரசன் ஐயாவை எனக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க தொடர்ந்து என் மீது வந்து வதந்திகளை பரப்பி என்ன வந்து அச்சுறுத்துற மாதிரி எங்களை வந்து இழிவு செஞ்சு பெண்மையை இழிவு செஞ்சு பேசினீங்கன்னா நாங்க அதுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும் தமிழர் முன்னேற்ற படிக்க தெரியும். அதை நீங்க பாப்பீங்க. விஜயலட்சுமி என் மூலம் புகார் சொல்ல தெரியும். படத்தை நடிச்சிருக்காங்க, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வீரலட்சுமி யாரு? அந்த அம்மா சொல்லுது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு 1 கோடி கொடுத்து செட்டில் பண்றாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரு தெரியுமா? வீரலட்சுமி தான். எதுக்கு அவளுக்கு இவ்வளவு கோபம்? எனக்கு வேற முகம் இருக்கு, இந்த முகத்தையே பார்க்க முடியல. தெரியுமா கேடு கட்டார் அப்படி பெயர். என்னை கொண்டு போய் இந்த வேலை போய் அந்த இவரை சொல்லணும். அடக்கிட்டு வாயம் பத்தி ஜனாதிபதி என் பிள்ளைய பச்சை பச்சை பிள்ளைகளை பழியிட நான் தயாரா இல்ல. அதனால வழக்கு இதுன்னா உள்ள போயிட்டான்னா பெரியப்பா எப்ப அப்பா வருவாங்கன்னு என் பிள்ளை கேட்கும் போது நான் அந்த நேரத்துல படுற வேதனை, மாமா இவங்க எப்ப வருவாங்க மாமா என்னன்னு கேட்கும்போது படுற வேதனை அது எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க எல்லாம் மஞ்சள் குளிச்சு ஆடுற. நீ யார் முதல்ல? நீ என் கட்டவரன் மயிர் வருவியா? நீ யாரு? என்னமோ நான் ஸ்கெட்ச் படுத்து ஸ்கெட்ச் பெண்ணை தூக்க முடியுமாடி? என்னை ஸ்கெட்ச் படுத்துறேன்ற